முகில் FM இல் கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360 இந்திய செய்திகள். கேரளாவில் கர்நாடக மாநில எல்லையையொட்டியுள்ள கண்ணூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட்டு வந்தது. மாநிலத்திலேயே மிகவும் நீளமான விமான நிலையம் என்ற பெயருடன் உருவான இந்த விமான நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முதல் மந்திரி உமன்சாண்டி, மந்திரி பாபு மற்றும் அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பெங்களூரிலிருந்து 10 பயணிகளுடன் வந்த விமானம் இன்று காலை புதிய விமான நிலையத்தில் தர இறங்கியது. இந்த விமான நிலையம் 2200 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் ஓடுதளம் 4000 மீட்டர் நீளம் கொண்டது. முதல் கட்டமாக 3050 மீட்டர் ஓடுதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஓடுதளம் தயாராகி வருகிறது. இந்த பணியும் முடிந்துவிட்டால் இங்கு வர்த்தக விமானங்கள் தரையிறங்கும். இதன் மூலமாக கேரள மாநிலத்தின் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் கணிசமாக உயரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக கைத்தறி துணி ஏற்றுமதியும் கேரளாவின் சுற்றுலா மற்றும் வர்த்தக விரிவாக்கத்துக்கும் இந்த விமான நிலையம் பயன்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.